நமஸ்காரம் சந்தோஷம். பொண்ண கூப்பிடுங்க. ஓம் தத்புருஷாஜ வித்மகை வக்ரதுண்டாஜ தீமகை தன்னோ தந்தி பிரஜோதயாத் மகாகணாதிபதி நம சமஸ்த சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. மாலை மாத்திங்க. கெட்டி மேல கெட்டி மேல சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரிய ஆயுஷ்டேவேந்திரிய ப்ரதிதிஷ்டதி தீர்கமாயுஹ. எங்களோட 30வது வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்க ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க சார். என்ன கிட்ட வாங்க சார். எடலடா கைய மேல போடுங்க சார். என்னடா என்ன போட்டோ எடுக்கலாம். கல்யாண வயசுல மூணு புள்ள ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது பகவானே. ஏதோ குழந்தைகள் ஆசைப்பட்டாளே. அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை தான் நாங்க பாக்கல. இந்த 30வது வருஷத்தையாவது கல்யாணம் மட்டும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாலே நான் சம்மதிச்சா எல்லாமே அதுக்கு சம்மதிச்சோ இல்லையா. அதுக்கு சம்மதிக்க போறேன். ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. போங்க. குழந்தைகள் இல்லாத வீட்டுல கிழவன் துடிக்க வேணாங்கிற மாதிரி. அடி ராஸ்கல், யார பாத்துட்டு கிழவங்கற, எதை பாத்துட்டு கிழவங்கற. என்னால உங்களோட பேசி ஜெயிக்கவே முடியாது. இத பாருங்க, நான் குழந்தைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், நீங்க எனக்கா சித்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதா என்ன? அடி பாவி, காம்ப்ரமைஸ் பத்தி என்கிட்டயா சொல்றாய்? எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தானடி நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். காலையில மணவரையில உட்கார்ந்து கச்சே சாஸ்திரிகள் சொன்னார பிரார்த்தனை பிடிக்குங்கட்டு. நீ எதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிண்டாய்? என்ன பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. நான் நன்னா இருக்கும் போது என் பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுறா பகவானேன்னு வேண்டிட்டேன். எனக்கு என்னன்னா பகவானே, எங்க ஆத்காரோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றி வைப்பான்னு வேண்டிட்டேன். அது இல்லடி, நோக்குன்னு தனியா ஏதாவது பிரார்த்தனை இருக்குமே. ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது 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 சொல்லிடா. அடிச்சுன்னு சொல்லிடுறேன். பகவானே, கண்ணுக்கும் மனசுக்கும் நிறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஆட்டுக்காரரை கொடுப்பான்னு வேண்டிட்டேன். ஏண்டா ராமசாமி, நாம ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்ல. இருக்கும் இருக்கும்.
நீ கொஞ்சம் கூட மாறலடா. அதே ஆந்த பார்வை, அசட்டு பேச்சு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஒரு மூஞ்சி. அது சரி, செங்கல் பிசினஸ் பத்தி நான் உனக்கு லெட்டர் எழுதினே, அது என்ன ஆச்சுன்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். முண்டா முண்டா, அத பத்தி கவலையே படாதேன்னு நான் பதில் போட்டிருக்கேன்ல. இந்த பாரு, பணத்தை ஃபேக்டரியில போடு, பொறுப்பை என் தலையில போடு. நீயா? எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால அதுக்கு நன்றி கடனா. அவ சாகும் போது இந்த கிறுக்கு பயில வளர்த்து ஆளாக்கி என் பொண்ண கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாடா. இதுக்குதான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும் போது பக்கத்துல நிக்க கூடாது. ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சும்மா மிச்சத்தை கழு சொல்லு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ண கட்டி வச்சு இவனை கழுத்தி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி. மாமா பொண்ண கட்டிக்கிறத பத்தி எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல ராமசாமி. ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி. உனக்கு கூட ஒரு லட்சியமா? ஆச்சரியமா இருக்கே. ஏன்பா, அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா? என்னமா நீ பக்கில் இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற? சும்மா இருங்கப்பா நீங்க. மாமா ராமசாமி இப்படி வாடா. என்னம்மா உங்க லட்சியத்துல உறுதியா இருப்பேன். தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன். உங்க லட்சியம் நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுன்னா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன். அப்பாடா, அப்ப என் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். அது என்னமா உன் லட்சியம்? உங்ககிட்ட தப்பிச்சு போறதுதான். நான் வரேன்டா ராமசாமி. ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவர் எங்களை காணும். ஒருவேளை டாக்ஸியில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிருத்தா? டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர், டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதுதான் டிரைவரா? டாக்ஸி என்னப்பா, டாக்ஸி போலாமா? மந்த வழி நஞ்சுண்டந்தர் போகணும், கபாலி கோயில தாண்டிட்டு போகணும். நம்ம டாக்ஸி கபாலி கோயில தாண்டின்னு போவா சார், சுத்தின் தான் போவோம். பரவாயில்லையே. என்னப்பா இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டன் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளம் உள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே, நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு, நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர, தஞ்சாவூர் மாமா.
மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல. மாமா தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கிறியா? இவர் தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதில கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காடா? எல்லாரும் நல்லா இருக்கா என்ன தவிர? ஏண்டா அப்படி சொல்ற? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சாரா அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சா? அவர் வாதாடி வாதாடி சம்பாதிச்சதான் நான் போராடி போராடி விட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையா திம்பேர். கட்டம் பரவாயில்லம்மா. போதும் போதும் போதும்மா போதும் போதும். எவ்வளவு போட்டுட்ட? போதும் போதும்மா. சாம்பார் விட்டுமா? விடுமா. திம்பேர் எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினா நேர கேன்டீனுக்கு போனேன். பத்தே இட்லி நாலே வடை டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்தோம். போருமா பாருங்க. போருமா போருமா. மத்தியான சாப்பாடு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பான். இப்ப என்னடா வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான். கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறான். படுவா நன்னா சாப்பிட. போதுமா போதும் போதும். ஃபுல் கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன கூச்சா திம்பு? போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. போதுமா போதுமா போதுமா. எனக்கு வயிறு சரி இல்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன். வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 100 தடவை ஊத்து சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். வெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். என்ன இப்போ சாதம் போடுறேன் பாருங்க. போதுமா 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 போதும் போதும். ரசம் விட்டுமா? வேண்டாமா, பயிர் சரியில்லை. நீ சாம்பாரே விட்டுரும். ரசத்தை ஒரு சொம்புல கொடுத்தேன்னா குடிச்சிருவேன். பயிர் முன்ன மாதிரி இல்ல பாருங்க. கட்டமுட்டா பண்றது இல்லைன்னா சிஸ்டர் சாப்பாடு நிம்மதியா அழகா உட்கார்ந்துட்டு திருப்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாடு. சாம்பார் விட்டுருக்கேன். என்னடா பிலால் ஹோட்டல் சிக்கன மனசுல நினைச்சுட்டு நம்ம வாழைக்காய ஒரு கடி கடிங்க. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்தின? நான் நேரம் அங்க போக வேண்டியிருக்கும். என்ன பாப்பா கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய்? நான் 9:30 9:30 போயிடணும் திம்பேர். 10 மணிக்கு நான் கோர்ட்டு. நான் ராமநாதன் பாக்க போக வேண்டாமா? ராமநாதன்? ஓ கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன். அவரா? அவரைத்தான் பாக்க போகணும். ஏன்னா கோர்ட்டு 2 மணி வரைக்கும் எழுத்துட்டு போகும். நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்னா கொஞ்சோண்டு பக்கோடாவும் கொஞ்சோண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. இந்தாங்க ரஸ்தா குடிச்சுக்கோங்க. குடுமா. அந்த சாத்துக்கு மோர விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை. சாம்பாரை விட்டு. ஏண்டா பாப்பா நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாறான்னு சொல்லியிருந்தானே திம்பே. நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறாரு? இந்த ஆத்துக்கு விளக்கு எடுத்ததுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்கார? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட் மாமா. இந்த தாய் மீது ஆணைன்னு ஒரு பழைய படம் வந்தது, அத அப்படியே ட்ரீட்மெண்ட் மாத்தி நாய் மீது ஆணைன்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? அத நம்ம விட்டு நாய்கிட்ட சொல்ல, அது ஃப்ரீயா தான் இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துறேன். அப்படிங்கறீங்க? ஓகே, தேங்க் யூ. நாய்கிட்ட சொல்லியாவது ஓகே பண்ணணும். இங்கதான் இருக்கியா?
உங்களுக்கா சக்கரை கொண்டு வந்திருக்கேன். ஒரு ரூபாய் விளக்கெண்ணெய் சாப்பிடுவேலாம், ஒரு ரூபாய் சக்கரை சாப்பிட்டுப்பேலாம். நேக்கு சக்கரை வாயில போட்டுடும், விளக்கெண்ணெய் நீ சாப்பிடுடும். ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இது அடம் பிடிச்சிட்டு? சமத்தா நீங்களே வாங்கி குடிச்சிடுங்க. அப்பா சமத்தா சாப்பிட்டுங்களேன். அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி, கடுகு தாளிக்கிறச்ச சமையல விளக்கெண்ணெய் கலந்துட்டாள. நமக்கு எல்லாருக்குமே இருக்குது ஒரே ஒரு பாத்ரூம், சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டுங்களேன்ப்பா பிளீஸ். இது பாருங்கண்ணா, ஒரு கப்பு சக்கரை இருக்கு, விளக்கெண்ணெய் குடிச்சிருவேலாம், இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடுவேலாம். ஒரு மாசம் கல்யாணத்துக்கு வர வேண்டிய சீமந்தத்துக்கு வந்தாயே, எல்லாத்துக்கும் பத்து மாசம் நோக்கு 12 மாசம். அதனாலதான் எனக்கு தாமதம் தாமோதரன் பேரு. நாளைக்கு சாப்பிடு. அவர் ஒண்ணு வேத்து மனுஷர்ல இத குடிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஐயோ விளக்கெண்ணெய் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்களே. என்னது மரியாதை இல்ல அப்படின்னு தப்பா இல்ல, நீங்க நினைக்கப்படாது. ஒரு மாசமா விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேன்னு படுத்திட்டு இருக்காரு. விளக்கெண்ணெயா? இது என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரே அமுத்த அமுத்துங்க, நான் ஊத்துறேன். இப்படிதான் காலையில இருந்து மிரட்டிட்டே இருக்காரு. காலையில இருந்து வேற கம்பு இல்லையா? இல்லையா கம்ப வேற லண்டன்ல வச்சுட்டு வந்துட்டேனே. உங்க புராணம் நீக்க வேண்டாம், முடிஞ்ச அவரை பிடிக்கிற வழிய அச்சோ ஊத்தி விட்டாளே அம்மாடா. பழகுன தோஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் காப்பி குடுப்பீங்களா? இப்படி விளக்கெண்ணெய் ஊத்துறீங்களே. பரவாயில்ல, மாத்திர ரெண்டு ஒண்ணு. பர்வதம்மா சொல்லுங்க, சின்ன வயசுலயே இப்படித்தான், ரெண்டு இட்லி வச்சிருந்தா எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருவான், ரெண்டு பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான். ஒரு நாள் பென்சில சீவுறேன்னு அவன் விரலையே சீவிக்கிட்டான், பதிலுக்கு ஏன் விரலையும் சீவிட்டான். என்னடா பாவின்னு கேட்டா, இட்லியில தான் பங்கா, விரல்லையும் தான் பங்கு. பிளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு, இப்ப வந்துருச்சு. அது சமயம் கிட்டா அது புகப்படுக்கிற இடம்டா. பருது பருது கடை விளக்கு விளக்கு எங்கை நடிகையே பருது. பருது பருது அட விளக்கு விளக்கு எங்கை நடிகையே பருது. பாப்பா இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே, இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிபட்டு வரும். திம்பே என்ன சரிபட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தல நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு, ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பாக்கணும். சரிபட்டு வருங்கறியா? நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனாலதான் உங்களையே இங்க வர சொன்னேன். எங்க ஆத்துக்கு விளக்கத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம் அடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல, உங்க செலவுல பாக்க ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒன்னு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சு கொடுத்தே, நல்லா பிடிச்சு கொடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பயே எனக்கு சனியும் பிடிச்சிடுத்தோம். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர்
அப்பே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து உன் கூட பழகிட்டே இருக்க பாரு அதனால எனக்கு பைத்து பிடிச்சிருத்து இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கே வெறி பிடிக்கவா டைரக்டர் சார் நீங்க தான் எனக்கு எப்பயாவது ஆதரவு கொடுக்கணும் உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் நீங்க ஒன்னு செய்யுங்க உள்ள என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட போய் உங்க கதையை சொல்லுங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க நம்ம டைரக்டர் கே விஜயன் சார் இருக்காரு இல்லீங்களா ஆமா அவர் கதை சொல்ல சொல்லி உங்ககிட்ட அனுப்பிச்சாருங்க அப்படிங்களா நீங்களா வாங்க இவர் மிஸ்டர் மனோகர் வணக்கம் சார் இவர் மிஸ்டர் பார்த்தசாரி வாங்க வாங்க இவர் மிஸ்டர் வரதராஜ் வணக்கம் சார் உங்க பேரை சொல்லவே இல்லையே என் பேர் ரொம்ப பெருசுங்க அதங்கெல்லாம் செல்லமா பரமக்குடி காந்தி சாலை கே எஸ் அதியமான் நெடுமானஞ்சின்னு சுருக்கமா சொல்லுவாங்க இதுவே 200 அடி வரும் போல இருக்க சரி உட்கார்ந்து கதையை சொல்லுங்க வேணாங்க எனக்கு நின்னுட்டே சொன்னா தான் நீங்க உட்காருங்க நான் சொல்றேன் டைட்டில்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் கதை வசனம் ஜார்குல் திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன் ஒரு டவர் கிளா சின்ன முள்ள 11 இருக்கு பெரிய முள்ள 12 இருக்கு மணி 11 ஒரு வீட்டுல போன் பெல் அடிக்குது ஒரு பொம்பளை வந்தா போன் எடுத்தா ஹலோ இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நீ கொலை செய்யப்படுவ அது என்ன நேரம்னு உனக்கு தெரியாது போனை வச்சா அப்ப திருமணா ஜங்ஜங் அப்படி திருமணா ஜங்ஜங் பாத்ரூம்குள்ள போனா கதவை திறந்தா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் திருமணா ஒரு கத்தி இந்த சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிட்டு இருந்த கசாப்பு கடை வச்சிருந்தேன் நினைச்சேன் கசாப்பு கடை வியாபாரம் 6.5 மாசத்துல நாரி போச்சு கடையை இழுத்து மூடிவிட்டேன் அப்புறம் அப்புறம் என்ன வாங்கின கத்தி எல்லாம் வேஸ்டா போயிருமண்ணு 6 வருஷம் போச்சு விட்டேன் ஏயா என் காதை பத்தி கேட்டாங்க உன் கதைய பேசிக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் பொறுமையா அறியா பையன் தேடிக்கிட்டு இருக்கல்ல யோ நல்ல யோசனை பண்ணி சொல்லு வரும்போது 2 கதோட வந்தியா சத்தியமா 2 கதோட வந்தியா யாரையா ஒரு கதோட பாத்திருக்கியா நான் பாக்குறேன்னே கிடைச்சிருச்சு யோ நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா இதான உன் காது அப்படின்னா உன் கை வச்ச நிறைய காதுங்க இருக்குதா அது கிடக்கு 100 கணக்குல உன் கலருக்கு இதுதான் மேச்சா இருக்கும் ஒட்ட வச்சுக்க அடேய் ஒண்ணு என்னையா ஒண்ணு நான் சேவிங் பண்ணும் போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டியா நல்ல வேலை ஒரு கதோட போச்சு அரை மணி நேரத்துல ஆஸ்பத்திரி ஓடு இல்ல கதை ஓட்டாது சார் ஸ்கோர் என்ன சார் இதையா ஸ்கோர் நான் முழிக்கிறேன் என் காது உள்ள போய் ஷேவ் பண்ணிக்க ஸ்கோர் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவான் டேய் இவ்வளவு கன்றாவிய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம் எல்லாத்தையும் மாமாவுக்கே பண்ணு வாங்க முண்டா முண்டா ஏண்டா முடி வெட்டறதுல இருந்து 3 வேளை முழுங்கற வரைக்கும் சப்ஜாடா ஏன் காசு என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறிய என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு வயிற்றுச்சல் நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ் போனோம் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மகடி பிலிம்ஸ் கை விடுங்க சார் மகடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா எஸ் டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே எஸ் ஆமா உனக்கு எப்படி தெரியுது
டைட்டில் என்ன சார்? கதையே எனக்கு தெரியும். முதல் சீன்ல ஹீரோ தெரு தெருவா போஸ்ட் ஓட்டுறான். பின்னாடி ஒரு எரும மாடு அந்த போஸ்ட பூரா தின்னுகிட்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. மாட்டுக்கு அவனுக்கும் பயங்கர பைட்டு. தின்ன போஸ்ட திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான். இத பாத்தியா, உன்னுடைய மூணாவது சீன். நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுர வடிக்கிறதுக்காக இங்க தூங்குதே பாரு. ஆமா, அதே கையெழுத்து, என் ஸ்கிரிப்ட் தான். இது எப்படி உன் கையில வந்தது? மகடி புலி மிஸ் ஓனரு, நம்ம கஸ்டமருங்க சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார வாரம் அங்க போவேன். அவர் ரொம்ப சகாயமா கீழே ஒரு ரூபான்னு இப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் எங்கிட்ட கொடுப்பாரு. ஐயோ, என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார் பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கும். ஒரு சுண்டல் விக்கிறவனு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும். போயும் போயும் சொல்லும்ல, அதுவும் உங்ககிட்ட. யோ, இப்ப மட்டும் என்னையா உன் டைலாக் எல்லாம் நுர நிறைய கக்கலையா?